அண்ணமாலை இன்ஸ்டிடியூட் அண்ட் ஹோட்டலியர் டாக்கின் இலவச வேலைவாய்ப்பு முகாம் ஸ்டார் ஹோட்டல் உடனடி வேலைவாய்ப்பு வரும் மார்ச் 4 சனிக்கிழமை காலை 10 மணி முதல் செயின்ட் தாமஸ் கல்லூரி கோயம்பேடு. ஈரோடு கிழக்கு தொகுதியில் 77 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். இதில் சுயேட்சை வேட்பாளர்களும் சுறுசுறுப்பாக வாக்கு சேகரித்தனர். அரசியல் கட்சியினர் பல வழிகளில் பிரச்சாரம் செய்தாலும் சுயேட்சை வேட்பாளர்களும் பரபரப்பாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். முதல் சுற்று முடிவில் தேமுதிக வேட்பாளர் ஆனந்த் குறைவான வாக்குகளை பெற்றிருந்தார். இரண்டு சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தேமுதிக வேட்பாளர் ஆனந்த் 220 வாக்குகள் பெற்ற நிலையில் சுயேட்சை வேட்பாளர் முத்துபாபா 261 வாக்குகள் பெற்றிருந்தார். ஈரோடு கிழக்கு தொகுதி ஒரு காலத்தில் தேமுதிக வெற்றி பெற்ற தொகுதி. படிப்படியாக கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாக படிப்படியாக வாக்கு சதவீதம் சரிய ஆரம்பித்தது. கடந்த சட்டசபை தேர்தலில் தொகுதியை அமமுகவிற்கு தேமுதிக விட்டுக் கொடுத்தது. கூட்டணி அமைத்து போட்டியிட்டும் 1204 வாக்குகள் பெற்று 6வது இடம் பெற்றார் அமமுக வேட்பாளர். இந்நிலையில் இந்த முறை ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிட்டு பலத்தை நிரூபிக்கப் போவதாக கூறினார் பிரேமலதா. அதன்படி முதல் ஆளாக வேட்பாளரை அறிவித்து பிரச்சாரமும் செய்தார். விஜயகாந்த் மகனும் பிரச்சாரம் செய்தார். இருவரும் தொகுதிகளில் மக்களை சந்தித்தும் 1000 வாக்குகளாவது பெறுவார்களா பார்க்கலாம். அண்ணமாலை இன்ஸ்டிடியூட் அண்ட் ஹோட்டலியர் டாக்கின் இலவச வேலைவாய்ப்பு முகாம் ஸ்டார் ஹோட்டல் உடனடி வேலைவாய்ப்பு வரும் மார்ச் 4 சனிக்கிழமை காலை 10 மணி முதல் செயின்ட் தாமஸ் கல்லூரி கோயம்பேடு.